வணக்கங்க. ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ கடைசியாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஆள் ஒருத்தர் கால் பண்ணி, டாக்டர் கக்கா போகிறத பக்காவாக சொன்னீங்கன்னு டிஆர் கணக்காக பேசிகிட்ருக்காரு. கக்காவோ மலமோ கழித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னங்க? குழந்தைக்கு கூட தெரியும் கை கழுவணும்னு. ஸோ இந்த வீடியோவில் சயின்டிஃபிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கை கழுவணும், ஏன் கை கழுவணும், எப்பெல்லாம் கை கழுவணும், இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இதை அறிந்தாலே ஆனந்தம் உள்ளது, நம் வாழ்க்கை நம் கையில் உள்ளது, இதை அறிந்தாலே ஆரோக்கியம் உள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலோடைய அணுகுமுறை இன்டகிரேட்டட் ஹெல்த் கேருங்க. அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யோகிக் சயின்ஸ், அலோபதி, இந்த மாதிரி ஹெல்த் கேர் சிஸ்டத்துலேருந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு அற்புதமாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒருங்கிணைச்சு அதை ஒவ்வொன்றா பரிமாறுறது தான் நம்ம சேனலோடைய அணுகுமுறை. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேண்ட் வாஷிங் டெக்னிக், அதாவது கை கழுவும் முறை, மாடர்ன் மெடிசன்லேருந்து பேச போகிறோம். முதல்ல ஏன் கை கழுவணுங்க? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு டைஃபாய்டோ அல்லது ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தும்மும் போதோ இருமும் போதோ அல்லது மலம் கழிச்சிட்டு ஒழுங்காக கை கழுவலன்னா அவர் உடம்பில் இருக்கிற நோய்கிருமிகள் அவருடைய கைகளுக்கு வந்துடும். இந்த நோய்கிருமிகளோட அப்படியே வந்து காலையில் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த நோய்கிருமிகள் அவர் கையிலேருந்து உங்கள் கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் காமன் டாய்லெட் ஒன்று இருக்கும், அந்த டாய்லெட்டோட டோர் நாப் இருக்கு இல்லையா கைப்பிடி, அதை பிடிச்சு திறந்து உள்ளே போயிட்டு வந்தாருன்னா அந்த கையில் இருக்கிற நோய்கிருமிகள் அந்த டோர் நாப் கைப்பிடிக்கு போயிடும். அதே கைப்பிடியை நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அந்த நோய்கிருமிகள் உங்கள் கைகளுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் கைகளுக்கு நோய்கிருமிகள் வந்துட்டாலே அதை வெற்றிகரமாக எப்படி உள்ளே எடுத்துகிட்டு போகிறோங்கிற டெக்னிக் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாரேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த கையை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்லைங்க. முகத்தை தேய்க்கிறது, கண்ணை கசுக்கிறது, காதை குடையிறது, திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மூக்குக்குள்ளே விரல விட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்டை எடுத்து அப்படியே உருட்டிக்கிட்டே நம்மகிட்ட பேசுவாங்க. என்ன சார் மோடி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போடுவாரா மாட்டாரா, இப்படியே உருட்டி 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 அதை ஒரு ஹோமியோபதி மாத்திரை மாதிரி ஆக்கி நமக்கு மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் ஆஃபீஸில் அதை எங்கே போட போகிறோன்னு. இந்த மாதிரி சேட்டை பண்ணால் கையை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற கிருமிகள் மூக்கு வழியா, கண்ணு வழியா, வாய் வழியா உடம்புக்குள்ளே போய் நமக்கு கட்டாயம் நோயை உண்டாக்கும் தானே. சரி, என்னென்ன மாதிரி நோயை உண்டாக்கும்னு பார்க்கலாமா? டைஃபாய்டு, ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சல், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது இருமல் சளி வைரஸ்னால பாக்டீரியானால வரக்கூடியது, நிமோனியா, டயேரியா அதாவது பேதி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் நமக்கு வராமல் தடுத்துக்கணும்னா உங்கள் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், குளோபல் சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக மலம் கழிச்சிட்டு எவ்வளோ பேர் ப்ராப்பராக கையை வந்து சோப்பு போட்டு கழுவுறாங்கன்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியோட ரிசல்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 19%, அதாவது 5 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் ஒழுங்காக பாத்ரூம் போயிட்டு மலம் கழிச்சிட்டு சோப்பு போட்டு கை கழுவுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த மாதிரி கை கழுவுறாங்க இல்லையா, அவங்களும் முறையாக கை கழுவுறது இல்லையாம். அதாவது கை கழுவும்போது ஒரு 3 முக்கியமான இடங்களை சரியாக தேய்ச்சி கழுவுறது இல்லையாம். அது என்னென்ன இடங்கள்னு பார்க்கலாங்களா? ஒன்று விரல் இடுக்குகள், இன்னொன்று விரல் நுனி, இன்னொன்று தம் அதாவது கட்டை விரல். இந்த மாதிரி இல்லாமல் முறையாக ஒழுங்காக எப்படி கை கழுவணும்னு WHO அதாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் பொதுமக்களுக்கு ஒரு 6 படிநிலைகளை கொடுத்துருக்கு, 6 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்களா? ஸோ இவங்க சொல்கிறதுல முதல் ஸ்டெப் என்னென்னா ஆன்டிசெப்டிக் சோப்பு இல்லைனா ஆன்டிசெப்டிக் லிக்யூட் வந்து உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி உள்ளங்கையை வந்து ஒன்னோட வெண்ணு வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆன்டிசெப்டிக் சோப்போ ஆன்டிசெப்டிக் லிக்யூடோ நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஆன்டிசெப்டிக் பவுடர் இயற்கையாக நம்ம எப்படி வீட்லேயே தயாரிச்சிக்க முடியுங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்.
ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து ஆன்டிசெப்டிக் பவுடரை எடுத்துக்கிறீங்க, வீட்டில் தயாரித்த பவுடரை எடுத்துக்கிறீங்க, இது வந்து ஓரளவுக்கு நுரை வரும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. பாம் டு பாம் உள்ளங்கை வந்து ஒரு உள்ளங்கை மேலே வச்சு நல்லா தேய்க்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு, உங்கள் கை திருப்பி விரல்களுக்கு இடையில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தேய்க்கணும். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அது அப்படியே மாற்றி இன்னொரு கைக்கும் செய்யணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ரெண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னென்னா, உங்கள் உள்ளங்கை விரல் இடுக்குகளுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி தேய்க்கணுங்க. இது மூணாவது ஸ்டெப். ஸோ அடுத்து நாலாவது ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ரெண்டாவது ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணிங்க இல்லையா, அப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாலாம் கவர் ஆகிருக்காது இல்லையா. ஸோ அந்த ஏரியாவை நாலாவது ஸ்டெப்பில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நாலாவது ஸ்டெப் நாலு விரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாலு விரலை இந்த மாதிரி வச்சு அந்த தேய்க்காத இடத்த நல்லா தேய்க்கணும். அடுத்து அஞ்சாவது ஸ்டெப், அஞ்சு விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, விரல் நுனிகள் இந்த மாதிரி தேய்க்கணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் கைக்கு. அடுத்து ஆறாவது ஸ்டெப்பு, இந்த ஹோல் ப்ராசஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விரல் வந்து மிஸ் ஆகிருக்கும். என்ன அது? தம், அதாவது கட்டை விரல். ஸோ இந்த கட்டை விரல் ஆறாவது ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கை கழுவிடலாங்க. ஸோ இப்போது நீங்கள் எப்போல்லாம் கை கழுவணும்? கட்டாயமாக மலம் கழிச்சதுக்கப்புறம் கை கழுவணும். மாடர்ன் மெடிசனில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிராம் மலத்தில் 1 ட்ரில்லியன் ஜெர்ம் செல்ஸ் இருக்குதான், அதாவது நுண்ணுயிர்கள். ஒன்று போட்டு பக்கத்தில் 12 சைபர் போடணும், அதுதான் 1 ட்ரில்லியன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் கை கழுவிங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் கை கழுவணும், சமைக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் கை கழுவணும், உங்கள் குழந்தைக்கு டைப்பர் ஏதாவது உங்கள் கையை வச்சு ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் கை கழுவணும், பெட் அனிமல்ஸ் செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா, அதை உங்கள் கைகளில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் கை கழுவணும். இது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள் உங்கள் கைகள் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஜெர்ம்ஸ், அதாவது கிருமிகளுக்கு கைகள் உட்படுற மாதிரி அன்யூஷுவல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம பழக்கப்படாத பொருட்கள், அதாவது பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஹேண்ட் ரெயில்ஸ் பிடிக்கிறது, பப்ளிக் டாய்லெட்டோட டோரை பிடிச்சி திறக்கிறது, குப்பையை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே கட்டாயம் தெரியும் கை கழுவணும்னு இல்லையா.